பல விஷயங்கள் பாடியிருக்கிறார். ஆகவே பாஞ்சாலி சபதத்தை பற்றி சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை எனக்கு நினைவுக்கு வருகிறது. குறிப்பாக அண்ணன் தம்பி உறவுகள் என்பது சிறந்து விளங்கியதற்கு எடுத்துக்காட்டாக பஞ்சபாண்டவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே அண்ணனை கடவுளாக, அண்ணனை வழிகாட்டியாக அந்த பஞ்சபாண்டவர்கள் நடந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது பாஞ்சாலி சபதத்துடைய சம்பவங்களை பாரதி சொல்லுகிறார். தன் மனைவி பாஞ்சாலியை சூதியில் வைத்து விட்டார் தர்மன். அப்போ அண்ணனை நிமிர்ந்து பார்த்து கூட மறு வார்த்தை பேசாத பீமன் அந்த தவறுகளை கண்டிக்கும் விதமாக சொல்லக்கூடிய வார்த்தை சொல்லுகிறார். சூதர் மனைகளிலே துண்டு மகளிர் உண்டு, சூதிர் பணையம் என்று அங்கோர் கொண்டச்சி போவதில்லை. ஏது கருதி வைத்தாய், யாரை பணையம் வைத்தாய், மாதர்குல விளக்கை அன்பே வாய்ந்த வடிவழகை, பூமி அரசரெல்லாம் போற்ற விளங்குகின்றான், சாமி புகழினுக்கே வெம்போர் சண்டன பாஞ்சாலன், அவன் சுடர் மகளை ஆடி விழுந்து விட்டாய், தவறு செய்து விட்டாய், அண்ணே தர்மம் கொன்று விட்டாய், சூதினார் சோரத்தினார் கொன்றதில்லை, அண்ணே நாம் சூதினார் படைத்ததில்லை, வீரத்தினார் படைத்தோம், வெம்போர் வெற்றியினார் படைத்தோம், சக்கரவர்த்தி என்றே மேலாம் தன்மை படைத்திருந்தோம், பொக்கன ஓர்கணத்தே போகத் தொலைத்து விட்டாய், நாட்டையெல்லாம் அடிமை செய்தார், நாங்கள் பொறுத்திருந்தோம், மீட்டும் எம்மை அடிமை செய்தார், மேலாம் பொறுத்திருந்தோம், துருபதன் மகளை துஷ்ட தீமன் உடன் பிறப்பை இரு பகடை என்றாய், ஐயகோ இவர்க்கு அடிமை என்றாய், இது பொறுப்பதற்கு இல்லை தம்பி என்று சகாதேவனை பார்த்து பீமன் சொல்லுகிறான். அண்ணன் இவ்வளவு வார்த்தைகள் செய்து விட்டான். இது பொறுப்பதற்கு இல்லை தம்பி, எரி தழல் கொண்டு வா, கதிரை வைத்து இழந்தான் அண்ணன் கையை எரித்திடுவோம் என்று சொல்லுகிறான். அப்போ இந்த பாரதியுடைய இந்த வரிகள், இதை பற்றி நாம் சிந்தனை பண்ணும் போது ஒன்று புரிகிறது, எதெல்லாம் பவித்திரமாக இருக்கிறதோ எதெல்லாம் புனிதமாக இருக்கிறதோ அதை இழந்து பேசுவதும் இழந்து போவதும் மிக கொடுமையான தவறாக இந்த தேசத்தில் பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி இந்த தமிழகத்துக்கு ஒரு பவித்திரமான விஷயங்கள் ஆலயங்கள் பாதுகாப்பது, பசுக்களை பாதுகாப்பது, இரண்டையும் இழந்தவர்களாக ஆலயங்கள் இன்று வியாபார கூடாரங்களாக மாறிவிட்டது. ஆலயங்கள் சிதலமடைந்து போய்கொண்டிருக்கிறது. அதை காப்பாற்ற வழி அறியாதவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்ப பீமனுடைய வார்த்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இது பொறுப்பதற்கு இல்லை. அதே போல் கடவுளாக வணங்கப்பட்ட பசுக்கள் இன்று வீதிகளிலே வெட்டி வீசி எரியப்படுகிறது. அப்போ இதையெல்லாம் பார்த்த பிறகு கூட நாம் சும்மா இருந்தால் நமது சிந்தனை தவறு, தவறு செய்து விட்டோம். அதனால ஒவ்வொரு ஆளுடைய மனசும் புரிய வேண்டும், பீமனாக உருமாற வேண்டும். பாரதி அப்படித்தான் விரும்புகிறார். இது பொறுப்பதற்கு இல்லை தம்பி, எரிதழல் கொண்டு வா, கதிரை வைத்து இழந்தான் அண்ணன் கையை எரித்திடுவோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தன் தேசத்திற்காக மன்னர்கள் வழங்கிய கோயில்கள், நாயன்மார்களும் ஆழ்வார்களும் பாடிய கோயில்கள், இரண்டாம் தாய் அதாவது தாய்க்கு நேராக இன்னொரு தாயாக பார்க்கக்கூடிய பசுக்கள் நம் கண்ணு முன்னாடியே சிதைக்கப்படுகிறது. ஆலயங்களும் பசுக்களும் சிதைக்கப்படுகின்றது. இதை பார்த்து கொண்டு நாம் சும்மா இருந்தால் இது பொறுப்பதற்கு இல்லை தம்பி, எரிதழல் கொண்டு வா, கதிரை வைத்து இழந்தான் அண்ணன் கையை எரித்திடுவோம் என்ற சிந்தனையை பாஞ்சாலி சபதத்தில் பாரதி வைத்திருக்கிறானே, அந்த உணர்வு நமக்கு வர வேண்டும்.
இந்த மாதிரி பாரதியாருடைய கருத்துக்களை முழுக்க படிக்க வேண்டும், அதை எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சிந்தனை பண்ண வேண்டும். அதே மாதிரி செப்டம்பர் 11, 1893 செப்டம்பர் 11 சிகாகோவில் விவேகானந்தர் பேசுகிற வார்த்தை, முதல் சொற்பொழிவில் அவர் பேசுகிறார். மொத்தம் 3 சொற்பொழிவு அங்கே பேசப்படுகிறது. அதில் முதல் சொற்பொழிவில் சொல்லுகிறார், ஆகாசம் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரக கேசவம் பிரதி கச்சதி. வானத்திலிருந்து பெய்யக்கூடிய மழையானது பல நதிகளாக ஓடி எப்படி கடலை அடைகின்றதோ அதேமாதிரி எல்லா உயிர்களும் கடவுளையே அடைகின்றன என்ற வார்த்தையை சொல்லி அவர் பேசுகிறார். ஆகவே நாங்கள் எல்லாரையும் சகோதரர்களாகவே ஏற்றுக்கொள்கிறோம் என்ற சிந்தனை, இதுதான் இந்த தேசத்தோட சிந்தனை. விவேகானந்தர் உலகத்து முழுக்க தெரிய வைத்தார். ஆனால் இன்று மற்றவர்களை சகோதரர்களாக பார்க்கக்கூடிய, கடவுளின் பிரதியாக பிம்பமாக பார்க்கக்கூடிய அந்த உணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக மழுங்கி கொண்டிருக்கிறது. இந்துத்துவம் அழிந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே இது ரெண்டையும் மீட்டெடுக்க வேண்டும்.